வெல்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஃப்ரீடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, விடுதலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தி கிரேஷியஸ் லார்ட் பீன் கிரேஷியஸ் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ் அண்ட் கெப்ட் அஸ் சேஃப் தஸ் ஃபார். கிருபை பொருந்திய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த கிருபை பாராட்டினவராய் இதுவரை சுகபத்திரமாய் நம்மை காத்து வைத்திருக்கிறார். So let us shout hallelujah to him. ஆகவே அவருக்கு அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Hallelujah. Hallelujah. So God has kept us safe. தேவன் நம்மை சுகபத்திரமாய் காத்திருக்கிறார். He will continue to keep us safe. அவர் தொடர்ந்து நம்மை சுகபத்திரமாய் காத்துக் கொள்வார். So let us fix our eyes upon him. ஆகவே நம்முடைய கண்களை அவர் மீது மாத்திரம் பதித்திருப்போம். So as we begin to listen to the voice of the Spirit of God. தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பி Let us ask God to move among us. தேவன் நம் நடுவில் உலாவும்படி கேட்போமா? Father, we thank you for this time together. பிதாவே, இப்படி நாங்கள் ஒன்றாக செலவிடும் இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். This is the appointed moment for someone. இது ஒருவருக்கு நியமிக்கப்பட்ட தருணம் அப்பா. Something big will happen to that person. அந்த நபருக்கு பெரிய பாக்கியம் ஒன்று நடக்கும். Because you have appointed this moment for that person. ஏனென்றால் இந்த சனப்பொழுதை அந்த நபருக்காகவே நீர் நியமித்திருக்கிறீர். Let there be expectation of the touch from above. பரத்திலிருந்து வரும் தொடுதலை அடைவோம் என்ற எதிர்பார்ப்பு ஓங்குவதாக. Let it be rekindled within each one of us today. இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது மறுபடியும் அனல் கொள்வதாக. Because in you we have always have hope. ஏனென்றால் உமக்குள் தான் எப்போதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். And hope will never disappoint us. அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாதப்பா. So we take everything else and put our hope on the Lord Jesus Christ alone. ஆகவே எல்லாவற்றையும் ஏகமாய் ஒருமிக்க சேர்த்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான ஒருவர் மீது அந்த நம்பிக்கைக்குள் வைத்து விடுகிறோம். Because we have tasted you time and again, O Lord. அவ்வப்பொழுது அடிக்கடி திரும்ப திரும்ப நாங்கள் ருசித்திருக்கிறோமே கர்த்தாவே. And you are the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். You are a trustworthy God. ஆண்டவரே, நீர் நம்புவதற்கு பாத்திரமானவர். So Lord, we can trust you. ஆகவே கர்த்தாவே, நம்ப தகுந்தோமே நாங்கள் நம்புகிறோம். Meet with your children today, Lord. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு சந்திப்பீரா. Speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. It was 3 in the afternoon. அது பிற்பகல் 3 மணி ஆகும். Peter and John were going towards the temple for prayer. பேதுருவும் யோவானும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். But there was a man who was lame from birth was put in at the place called Beautiful. என்றாலும் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானையாய் பிறந்த ஒரு மனிதனை அலங்கார வாசல் அருகே வைத்திருக்கிறார்கள். When that lame man looked at Peter and John, அந்த சப்பானையான மனிதன் பேதுருவையும் யோவானையும் பார்த்தபோது, he asked for alms. அவன் அவரிடத்திலே தர்மம் பிச்சை கேட்கிறான். Peter looked straight at him as did John. யோவானைப் போலவே பேதுருவும் நேரடியாக அவருடைய கண்களை உற்று பார்த்து, Then Peter said, பேதுரு சொல்லுகிறார், Look at us. எங்களை நோக்கி பார். So the man gave his attention expecting to get something from them. ஏதாயிலும் தான தர்மம் அவர்களிடமிருந்தும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த மனிதன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். Then Peter said to that man, அப்பொழுது அந்த மனிதனிடம் பேதுரு சொன்னார், Silver or gold I do not have. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. But what I have I give you. என்றாலும் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ of Nazareth, walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட. That man leaped and jumped and started to praise God. அந்த மனிதன் குதித்தான், துள்ளினான், நடந்து தேவனை துதித்தான். And he went along with Peter and John into the temple. பேதுருவோடும் யோவானோடும் கூடவே அவனும் தேவாலயத்துக்குள் போய்விட்டான். Not only that lame man was praising God. அந்த சப்பானியாயிருந்த மனிதன் தேவனை ஸ்தோத்தரித்து புகழ்ந்தது மட்டுமல்ல, All the people who saw him started to praise God. அவனை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை புகழ்ந்து துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். This story we find in Acts chapter 3. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் இந்த ஒரு சரித்திர நிகழ்வு வரையப்பட்டிருக்கிறது. But I believe there are
thousands of stories after this incident. இந்த சம்பவத்துக்கு பின்பு ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். Only some of the stories we might have heard. சில சரித்திர நிகழ்வுகளை மட்டும்தான் நாம் கேட்க கொடுத்து வைத்திருக்கிறோம். Because our God is a miracle working God. நம்முடைய தேவனானவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால். And what he started to do is continuing even till today. எந்த காரியத்தை அன்றைக்கு அவர் செய்ய தொடங்கினாரோ அதை இந்நாள் வரைக்கும் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரே. Even after we all have gone away from this world, இந்த உலகத்திலிருந்து நாம் எல்லாரும் கடந்து போய்விட்ட பின்னரும் கூட, he will continue to do miracles. அவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருப்பார். Shout hallelujah to him. அவருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. Because our God is alive. ஏனென்றால் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். Our Jesus is alive. நம்முடைய இயேசுவானவர் ஜீவிக்கிறார். And he never lost his power. அவர் இதுவரைக்கும் சக்தியை இழந்ததே இல்லை. And he will never lose his power. அவர் ஒருபோதும் தம்முடைய வல்லமையை இழக்கவும் மாட்டார். That will make us to trust him all the more. இன்னும் அதிகமாய் அந்த நினைப்பு நம்மை அவரை நம்பி பற்றிக்கொள்ள வைக்கிறது. I have a strange feeling today is somebody's day. இந்த நாள் ஒரு விசேஷித்த நபருடைய நாள் என்று எனக்குள்ளாக ஒரு விசித்திர வினோத உணர்வடைகிறேன். Because God is about to do something. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு பெரு காரியத்தை செய்ய போகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So I'm going to speak to you about breaking through limitations. கட்டுப்படுத்துகிற வரம்பெல்லைகளை உடைத்து ஊடுருவுதல் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன். Breaking through limitations. நம்மை கட்டுப்படுத்தும் வரம்பெல்லைகளை உடைத்து ஊடுருவி போகுதல். Number one, wrong expectation binds with limitation. முதலாவதாக தவறான எதிர்பார்ப்புகள் மட்டுப்படுத்தும் வரம்பெல்லைக்குள் நம்மை கட்டி வைத்து விடுகிறது. Wrong expectations. தவறான எதிர்பார்ப்புகள் binds someone with limitation. யாராயிருந்தாலும் அவர்களை மட்டுப்படுத்துகிற வரம்பிற்குள் கட்டி வைத்து விடுகிறது. This lame man looked at John and Peter. இந்த சப்பானியா இருந்த மனிதன் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். He expected something from them. அவர்களிடமிருந்து ஏதாயிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். The expectation was as usual alms. வழக்கம் போல தான தர்ம பிச்சை தான் அன்றைக்கு அவன் எதிர்பார்ப்பாய் இருந்தது. In fact, he asked them for money. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவனிடத்தில் அவன் பணத்தை தான் பிச்சையாக கேட்கிறான். See, when we get used to our routine, நம்முடைய வழக்கமான காரியங்களுக்கு நாம் பழகி போய் விடுவோமானால், our expectations also can be routine. நம்முடைய எதிர்பார்ப்புகளும் கூட வழக்கமான பழகின ஒன்றாகத்தான் இருந்துவிடக்கூடும். But that day was a different day. ஆனால் அந்த நாளோ ஒரு வித்தியாசமான நாள். Because this expectation was wrong so far. ஏனென்றால் இதுவரைக்கும் அவனுடைய எதிர்பார்ப்பு தவறானதாகத்தான் இருந்திருக்கிறது. Because he only expected money. அவன் வெறும் பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். By the way, who doesn't want money? யாருக்கு தாங்க பணம் வேணாம்னு சொல்ல முடியும்? All of us in need of finance. நாம் யாவரும் இந்த பண தேவையில் தான் இருக்கிறோம். But then, how can somebody say that's a wrong expectation? அப்படி இருக்க அது ஒரு தவறான எதிர்பார்ப்பு என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? Because every day he was getting money from somebody. ஏனென்றால் தினந்தோறும் யாரிடம் இருந்தாவது அவன் பணம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறான். Did that change his situation? அது அவனுடைய சூழ்நிலையை மாற்றி விட்டதா? Think for a while. ஒரு கணம் சிந்தியுங்கள். He did not change anything about his situation. அவன் மக்களிடம் பெற்றுக்கொண்ட பணம் அவனுடைய சூழ்நிலைகளுக்கு அடுத்த காரியத்தில் எந்த ஒரு சிறு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. He was the same lame from birth person. தாயின் வயிற்றிலிருந்தது பிறந்தது முதற் கொண்டு அவன் அதே சப்பானியாகவே தான் நீடிக்கிறான். Possibly he had food to eat at least. குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்கு உணவாவது அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். That's all the change. மாற்றம் என்று சொன்னால் சோறு கிடைத்தது மட்டும்தான் மாற்றம். But his lame from birth never changed. பிறப்பிலிருந்து அவனுடைய சப்பானியின்
அந்த முடக்குவாதம் மாறவில்லையே. That's why I say it's a wrong expectation. அதனால் தான் அது தவறான எதிர்பார்ப்பு என்று சொல்கிறேன். Because it put him again and again and again with that limitation. ஏனென்றால் அது திரும்ப 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 அந்த கட்டுப்பாட்டின் வரம்பிற்குள் அவனை அடைத்து வைத்தது. God wants to bring somebody out of that expectation. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்குள் சிக்கி இருக்கும் ஒருவரை தேவன் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். There may be people who got used to looking at people regularly. வழக்கமாய் எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் மனிதர்களையே நோக்கி பார்த்து பழகி போன ஜனங்களாய் இருக்கலாம். Just like this invalid for 38 years at the Bethesda pool. Bethesda kulathandai 38 varudangalaga seyalilandu mudangi kidandha manidanai polave. He was expecting the water to be stirred. எப்போது தண்ணீர் கலக்கப்படும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தான். But he was helpless to get into the water. ஆனால் உடனே தண்ணீருக்குள் இறங்குவதற்கோ உதவியற்றவனாய் இருந்தான். So he got used to same expectation every other time. ஒவ்வொரு முறையும் அதே எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து பழகி போய்விட்டான். But that was not needed because Jesus himself was the healer came that day. குணமாக்கும் பரிகாரியாய் இருக்கும் இயேசுவானவரே அந்நாளில் அவனை தேடி வந்துவிட்டபடியால் இப்பொழுது அது அவனுக்கு வேண்டியதாய் இருக்கவில்லை. Even when Jesus asked him a question, இயேசுவானவர் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது கூட, Do you want to get well? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? He was expressing his wrong expectation. தன்னுடைய தவறான எதிர்பார்ப்பை தான் அவரிடத்தில் விவரிக்கிறான். None of his fault, by the way. எப்படி பார்த்தாலும் அது அவனுடைய எந்த ஒரு தப்பிதமும் இல்லையே. Because that is the only option available for people who were sick to be healed. சுகமடைய வேண்டும் என்று காத்திருக்கும் வியாதியஸ்தர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரே பரிகார வழி அது மட்டும்தானே. So his expectation was limited. அதனால் அவனுடைய எதிர்பார்ப்பும் ஒரு வரம்பிற்குட்பட்டு தான் இருந்தது. Limited around the pool. அந்த குளத்தை சுற்றிலும் ஒரு எல்லைக்குள் வரம்புக்குள் இருந்தது. Nobody ever told him to expect outside of the pool. இந்த குளத்துக்கு வெளியே எதையாயிலும் எதிர்பார் என்று ஒருவரும் அவனுக்கு சொன்னதில்லை. Have you got used to your routine expectations? வழக்கமான எதிர்பார்ப்புகளையே எதிர்பார்த்து பழகி போயிருக்கிறீர்களோ? Today I have a different take. இன்றைக்கு நான் உங்களுக்கு வேறொரு வித்தியாசமான பாணியை கொண்டு வந்திருக்கிறேன். Today I have a challenge for all of us. இன்றைக்கும் நம் யாவருக்கும் ஒரு சவாலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். Expect the unexpected. எதிர்பார்த்திராததை எதிர்பாருங்கள். Expect the unexpected in an unexpected way. எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை முற்றிலும் எதிர்பார்க்க முடியாத விதத்தில் எதிர்பாருங்கள். Amen. Amen. Because Jesus is our expectation. ஏனென்றால் இயேசுவே நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The name above every name. எல்லா நாமத்துக்கும் மேலான உன்னத திருநாமம். The power above every power. எல்லா வல்லமைக்கும் மேலான உன்னத வல்லமை. That is the name of Jesus Christ. அதுவே இயேசு கிறிஸ்துவானவரின் திருநாமம். When he comes. அவர் வரும்போது. When his servants carry the power who come. அவருடைய ஊழியர்கள் வரப்போகிற அவருடைய வல்லமையை சுமந்து தெரியும் போது. Then you have a different thing altogether to experience. அப்பொழுது நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான அனுபவத்தை அடைவீர்கள். Somebody's wrong expectation is about to change now. இப்பொழுதே ஒருவருடைய தவறான எதிர்பார்ப்பு முற்றிலும் மாறப்போகின்றது. Because that expectation bound you. ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களை கட்டி வைத்திருந்தது. That bound you with limitations. அதுதான் உங்களை வரம்பெல்லைக்குள் கட்டி வைத்திருந்தது. Just like this man looking for silver and gold. இந்த மனிதன் வெள்ளியையும் பொன்னையும் எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே. Just like he was expecting money from Peter and John. பேதுருவிடமிருந்தும் யோவானிடமிருந்தும் அவன் பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது போலவே. Just like the other man with 38 year invalid looking at the Bethesda pool. மற்ற 38 வருஷம் செயலிழந்த மனிதன் பெதஸ்தா குளத்தண்டை எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே. You and I might have got used to wrong expectations. நீங்களும் நானும் தவறான எதிர்பார்ப்புகளையே எதிர்பார்த்து பழகி போயிருந்திருக்கலாம். Sometimes that becomes our habit also. சில நேரங்களிலே அது நம்முடைய பழக்க வழக்கமாகவே மாறிவிடுகிறது. The disciples also had an habit. சீஷர்களுக்கும் கூட ஒரு பழக்கம் இருந்தது. They had the good character inside. அவர்களுக்குள்ளாக நல்ல குணாதிசயம் இருந்ததுதான். The good character of feeding the multitude with food. திரள் கூட்ட ஜனங்களை உணவு கொடுத்து போஷிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சுபாவம் இருந்தது.
But then their habit is to go around to other places other than Jesus. ஆனால் இயேசுவை தவிர மற்ற இடங்களுக்கு போய் பார்த்து வருகிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. That day their expectations had to change. அந்நாளிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு மாற வேண்டியதாக இருந்தது. Because Jesus said you don't have to send the crowds away but you give them food. இயேசு சொல்லிவிட்டார், திரள் கூட்ட ஜனங்களை நீங்கள் எங்கேயும் போக அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். Finally you know what has happened. கடைசியில் நடந்தது என்னதென் உங்களுக்கு தெரியும் அல்லவா? They turned their attention towards Jesus expecting him to do something. அவர்கள் தங்கள் கவனத்தை இயேசுவினிடமாக திருப்பி இயேசுவானவர் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். Are you expecting wrongly? தவறாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? That would have bound you for life till now. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை இதுவரைக்கும் கட்டி போட்டிருந்திருக்கலாம். Number 2. இரண்டாவதாக, right expectation breaks every limitations. சரியான தகுந்த எதிர்பார்ப்பு எல்லா வரம்பெல்லைகளையும் உடைத்தெறிகிறது. Wrong expectation binds us. தவறான எதிர்பார்ப்புகள் நம்மை கட்டி வைக்கிறது. Right expectations brings breakthrough. ஆனால் சரியான எதிர்பார்ப்புகள் தடை உடைத்து ஊடுருவ செய்யும். This blind man called Bartimaeus sitting as usual begging. வழக்கம் போல இந்த பிறவி குருடன் பதிமேயு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். He was sitting by the roadside and begging as usual. வழி அருகே உட்கார்ந்து வழக்கம் போல் பிச்சை எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். He expected something as usual. வழக்கம்போல் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். But that day was unusual for him. ஆனால் அந்த நாளோ அவருக்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு நாளாக அமைந்தது. Because Jesus of Nazareth was passing by. ஏனென்றால் நசரேயனாகிய இயேசுவானவர் அந்த வழியே கடந்து வருகிறார். Once he learned that Jesus of Nazareth was passing by. நசரேயனாகிய இயேசுவானவர் தான் இருக்கும் வழியே வருகிறார் என்று அந்த மனிதன் கேள்விப்பட்ட உடன்தானே, he changed his expectations completely. அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டார். Because he was not asking for money. என்றால் இப்பொழுது எனக்கு பணம் தாருங்கள் என்று அவர் கேட்கவில்லை. But he was asking for his life transformation. மாறாக தன்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். Because Bartimaeus know. என்றால் பர்திமேயுவுக்கு ஒன்று தெரியும். If life changes, வாழ்க்கை மட்டும் மாறிவிடுமானால், then everything else will change. வேற எல்லாமே என் வாழ்க்கையில் மாறிவிடுமே. Oh, he had the right expectation now. இப்பொழுது அவருக்குள் ஒரு சரியான எதிர்பார்ப்பு வந்து விட்டது. So he called out. ஆகவே சத்தமிட்டு கூப்பிடுகிறார். Jesus, son of David, have mercy on me. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். When everyone shut him off, சுற்றிருந்த எல்லாரும் அவரை அதட்டினபோது, his expectation was bubbling within himself. அவருடைய எதிர்பார்ப்பு அவருக்குள் இருந்து பொங்கிக் கொண்டு பிரவாகிக்கிறது. He shouted all the more. முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடுகிறார். Jesus, son of David, have mercy on me. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். Then you know what has happened. அப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியுமே. Because his expectations have changed. அவருடைய எதிர்பார்ப்புகள் மாறினபடியால், when Jesus asked him, what can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசுவானவர் அவரிடத்தில் கேட்டபோது, he replied, Rabbi, I want to see. போதகரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று பதில் உரைத்தார். That broke every limitation. அவருடைய வாழ்க்கையில் இருந்த வரம்பெல்லைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டது. If only you and I change our expectations from people to God. இன்றைக்கு மாத்திரம் நீங்களும் நானும் மக்களிடம் இருக்கிற எதிர்பார்ப்புகளை தேவனிடமாக மாற்றி திருப்பிக் கொள்வோமானால், If only we change from situations to God. சூழ்நிலைகளில் இருக்கிற நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் பட்சம் நாம் திருப்பி கொள்வோம் என்றால், If only we change from us to God. நம்மை நோக்கி கொண்டிருக்கிற நிலையிலிருந்து தேவனிடமாக மாத்திரம் நாம் திரும்புவோமானால், Everything will have a breakthrough. எல்லாமே தடை உடைந்து ஊடுருவி ஜெயிப்போம். Somebody will get a breakthrough. இன்றே உங்களில் ஒருவருடைய தடை உடைந்து ஊடுருவீர்கள். Somebody's things, limitations are going to go off. ஒருவருடைய காரியங்களில் இருந்த வரம்பெல்லைகள் தகர்த்தெறியப்பட போகிறது. Four men carry the paralytic. நான்கு பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து வருகிறார்கள். The house was packed with people. அந்த வீடு முழுவதும் ஜனக்கூட்டம் நிரம்பி வழிகிறது. Quickly they changed their mind. சீக்கிரத்தில் தங்கள் மனதை உடனடியாக மாற்றிக் கொண்டார்கள். They did not let the limitations to limit them.
அந்த வரம்பிள்ளைகள் தங்களை மட்டுப்படுத்தவர்கள் விடவே இல்லையே. They did not let the restrictions to restrict them. அந்த கட்டுப்பாட்டின் தடைகள் அவர்களை தடை செய்ய அவர்கள் விட்டு கொடுக்கவில்லையே. They decided to deal with the limitation. உடனடியாக அந்த வரம்பிள்ளையை சரிகட்ட தீர்மானித்தார்கள். They decided to break through. அதை உடைத்து ஊடுருவ முடிவெடுத்தார்கள். They went up to break open the roof itself. அவர்கள் வீட்டின் மேலேறி வீட்டின் கூரையை திறந்து விட்டார்கள். May there be divine ideas get into your mind now. இப்படிப்பட்ட தெய்வீக கருத்துள்ள யோசனைகள் உங்கள் மனதின் ஆழங்களுக்குள் இப்பொழுது நங்கூரமிடுவதாக. May mental limitations have breakthrough. உங்கள் மனதின் வரம்பெல்லைகள் இப்பொழுது உடைத்து தகர்த்தெறிவதாக. Every spirit that bound your mind, I break it in the name of Jesus. உங்கள் மனதை கட்டி வைத்திருக்கும் ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் உடைத்தெறிகிறேன். Breakthrough is here. தடை உடைவு இங்க வந்திருக்கிறது. Think beyond everything. எல்லாவற்றுக்கும் அப்பால் சிந்தியுங்கள். You are born for a different purpose altogether. முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான நோக்கத்துக்காகவே நாம் பிறந்தவர்கள். You are not born to be in that pond anymore. அந்த குளத்துக்குள்ளேயே நீங்கள் சிக்கி இருப்பதற்காய் இனி நீங்கள் பிறக்கவில்லை. Come out of your limitations. உங்கள் வரம்பெல்லைகளை விட்டு வெளியேறுங்கள். Change your expectation towards God. தேவனுக்கு நேராக உள்ள உங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றி அமையுங்கள். God is above every boundary. எல்லா எல்லைகளின் வரம்புக்கும் தேவன் அப்பாற்பட்டவராயிருக்கிறார். God is above every limitation. எல்லா வரம்பெல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவராக தேவன் இருக்கிறார். We serve a limitless God. நாம் கட்டுக்கடங்காத எல்லையற்ற தேவனை ஆராதிக்கிறோம். Breakthroughs here. தடை உடைத்து ஊடுருவ வந்திருக்கிறோம். This is the year of doors. இது வாசல்களின் வருஷம் அல்லவா? God is opening doors for many. அநேகருக்காக தேவன் வாசல்களை திறக்கிறார். Let's claim it by faith right now. விசுவாசத்தோடு இப்பொழுது உரிமையாக்கிக் கொள்வோம். Father, we thank you for the mighty move of the Spirit. பிதாவே, ஆவியானுடைய வல்லமையான பேரசைவுகளுக்காய் நன்றி சொல்கிறோம். I pray for breakthroughs for your children. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் தடைகள் உடைத்து ஊடுருவார்களாக. I break every limitations of their mind. இவர்கள் மனதின் வரம்பெல்லைகளை எல்லாம் நான் உடைத்தெறிகிறேன். Let that start in their mind now. இப்பொழுதே அது அவர்கள் மனதில் மாற ஆரம்பிப்பதாக. Let the spirit of God move in them right now. தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது இவர்களுக்குள் கிரியை செய்வீராக. God is breaking open doors right now. இப்பொழுதே தேவன் வாசல்களை உடைத்து திறக்கிறார். Your mental barriers are breaking. உங்களுடைய மனதின் கட்டுப்பாடுகள் இப்பொழுது உடைந்து சிதறுகின்றன. I break every limitation put on your flesh. உங்கள் மாம்சத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கும் வரம்பெல்லைகளை நான் உடைத்தெறிகிறேன். Every limitations that is put for your physical body, I break it in Jesus name. உங்கள் மாம்ச சரீரத்துக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற எல்லா வரம்பெல்லைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் உடைத்தெறிகிறேன். Every financial limitations go. எல்லா பொருளாதார பண வரம்பெல்லைகளை இப்பொழுது விலகுவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல திருநாமத்தினாலே. In your prayer life. உங்கள் ஜெப ஜீவியத்திலே. Let there be a breakthrough. ஒரு தடை உடைவு உண்டாகட்டும். In your ministry. உங்கள் ஊழியத்தில். Let there be a breakthrough. ஒரு தடை உடைந்து ஊடுருவட்டும். In every area of your life. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலேயும். I speak breakthrough in Jesus name. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து ஊடுருவி ஜெயிப்பீர்களாக. Run for your victory. உங்கள் ஜெயத்துக்காய் ஓடுங்கள். Open your mouth and thank him right now. உங்கள் வாயை திறந்து இப்பொழுதே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். It is happening. இப்பொழுதே நடக்கிறது. It is happening. அது நடக்கிறது. Believe it right now. இப்பொழுதே அதை விசுவாசியுங்கள். And thank the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Father, we thank you for the breakthrough today. பிதாவே, இன்று தடைகள் உடைத்து ஊடுருவின தயவுக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for healings. சுகங்களுக்கு நன்றி அப்பா. Thank you for taking off the limitations. வரம்பெல்லைகளை தகர்த்தெறிந்தீரே, நன்றி. Your children are going to do great exploits for you. உமக்காகவும் பிள்ளைகள் மாபெரும் அரிய சாதனை புரிய போகிறார்கள். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. May God continue to provide the breakthroughs. கர்த்தாமே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையின் தடைகளை உடைத்து ஊடுருவ செய்வாராக. I will see you next time. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கிறேன். Till then God blesses all. அதுவரை தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.